இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ள அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிசய வெரைட்டிக்கலாம் என்னடான்னு கேட்டால் அப்படின்னா இந்த ஒரு ஏஜி ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுது. நான் பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்க போகிற ரைட்டிக்கலாம் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தான். ஸோ ஓசியில் வந்து கொடுக்குறாங்க, தயவு செய்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது எங்கே ப்ரோ கொடுக்குறாங்க, என்ன ப்ரோ பண்ணி என்ன ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது பாருங்க, ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ரைட்டு, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 1 ரைட்டு, ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதோட சேர்த்து மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள கரிநாகாரன் ஒரு வேலையை வந்து பண்ணி விட்டு போயிட்டேன். அதில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின்னை எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து தந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா 1 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு எலைட் பாஸ் எப்படா இருக்குது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு எலைட் பாஸை பற்றி லைட்டாக வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் ரைட்டுங்களா. ரொம்ப போட்டு இதெல்லாம் பண்ணல. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த எலைட் பாஸில் ஒரு ஏஜி கண்ணுக்கான ஸ்கின்னு அந்த அக்கு கண்ணா ரைட்டு, அதுக்கப்புறம் ஜீப் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேச விரும்பலை. அதுக்கப்புறம் மேல் பண்டலுக்கு போயிடுவோம், ஃபீமேல் பண்டலுக்கு. ஸோ என்னடா அது வாழ் மாதிரி கொடுக்கலாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கீங்க என்டாயிட்டே என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. ரைட்டு, உங்களுக்கு இந்த எலைட் பாஸ் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. என்னடா அதில் ரெண்டு ஸ்கேட் போர்டு வந்து கொடுத்து வச்சிருந்தானுங்க, கிரனைட்டு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஸ்கேட் போர்டு எதுக்குடா அடே, ஒரே ஒரு எலைட் பாஸ் தான் போட போகிறோம், பரவாயில்ல ரெண்டு கொடுக்குற வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் பேக்கு, இதான் பார்த்திங்க அப்படின்னா பேக் பேக்காக. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக பிடிக்கல, இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா எனிமி கும்மு கும்னு கும்பி விடுவாங்க. ரைட்டு, என்ன பண்ணுறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் பண்டலு, ஏன்டா அடே என்னடா அது ஃபீடட் வீல் காஸ்ட்யூமாக இருக்குது. ரைட்டு, மாஸ்க்கு மாஸ்க்கும் ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ காலம் பிடிக்கல. ரைட்டு, இந்த எலைட் பாஸ் வந்து பேசி என்ன பண்ணுறது, இப்போ ஓசியில் கொடுக்குற மேட்டர் சொல்கிறாடே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள்ள இந்த ஒரு கன் ஸ்கின் அதாவது ஏவிஜி கன் ஸ்கின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கன் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா என் ஐடியில் வந்து கன்னே இல்லை, கன் ஸ்கின்னே வந்து இல்லை. அதை வந்து எப்படா கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி ப்ரோ க்ளைம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள்ள சிம்பிள், நம்ம டெய்லி மிஷினை வந்து பாருங்களேன். ஸோ டெய்லி மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ளே ஃப்ரீ ஃபயர் 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தானுங்க. அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு போயிட்டு இருந்துச்சு, இது நைட்டு 1 மணிக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை மேபி பக்காக இருந்து தூக்கினாலும் தூக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணி விட்டு நான் தூங்கிடுவேன் ரைட்டுக்கலாம். அப்ளை ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த டெய்லி மிஷினில் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி எஃப்எஃப் டோக்கன்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ எஃப்எஃப் டோக்கன் மறுபடியும் 1 வந்து கொடுக்குறானுங்க டெய்லி மிஷினில். முன்னாடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா 5 கொடுத்துட்டு இருப்பானுங்க நினைக்கிறேன். ரைட்டு, இதை வந்து நான் க்ளைம் பண்ணுறதே வீடியோவோட வித் ப்ரூஃபோட காட்டுறேன். அது ரைட்டாக வாப்பிள்ள. ஸோ நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பார்த்திங்க அப்படின்னா 12 மணி வரையும் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி மிஷின் வந்து வந்துருந்துச்சு ரைட்டுக்கலாம். ஸோ டெய்லி மிஷின் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் வரும் இல்லையா, அதில் போய் பார்க்குறேன். அக்கு கண்டு பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் தரானுங்க. சும்மா அப்படியே நான் வாங்கி பாக்கெட்டில் போடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா 40 நிமிஷம் ப்ளே பண்ணால் இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து க்ளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. க்ளைம் பண்ணினே க்ளைம் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து வந்துருச்சு பாப்பில் ரைட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன் ஸ்கின் என்கிட்ட வந்து கிடையவே கிடையாது. ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் கொடுப்பானா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரினா நல்லவளா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதெல்லாம் மேபி பார்த்திங்க அப்படின்னா பக்காக கூட இருக்கலாம். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளைம் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளைம் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, டெய்லி மிஷினில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே போகிறீங்க, டெய்லி மிஷினில் வந்து செக் பண்ணுறீங்க. கன் இருந்துச்சு அப்படின்னா மாப்பிள்ள இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ரைட்டுக்கலாம். வாங்கி பாக்கெட்டில் போட்டு வந்துகிட்டே இருக்கீங்க ரைட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள இந்த ஒரு கன் ஸ்கின்னை உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து க்ளைம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து க்ளைம் பண்ணிக்கங்க. ஸோ ப்ளே ஃபார் 40 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, போயிட்டு கேமை ஒரு திறந்து 40 நிமிஷம் வந்து ப்ளே பண்ணுறீங்க. 40 நிமிஷம் ப்ளே பண்ணாலே போதும். ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின்னை வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டு டே இதாண்டா இப்படி தாண்டா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக அந்த கன் ஸ்கின்னை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ரைட்டுக்கலாம் மாப்பிள்ள. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள், ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ரைட்டு, இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.